ஹாதியல் என்பவர் தனது தாயாருக்கு எப்படி பணிவிடை செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒரு அப்போ அந்த ஹாதியல் அப்படிங்கிற ஒருவர் ஒரு ஊரில் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தாயாரும் அங்கே வாழ்ந்துட்டுருந்தாங்க. இருவரும் அங்கே குளிர்காலத்தில் குளிர்காலம் நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. குளிர்காலமே வந்துருச்சு. குளிர்காலம் வந்தோடனே அவங்க வீட்டில் அந்த ஊரில் உள்ள அனைவருமே கை காலெலாம் ரொம்ப நடுங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அப்படி தான் ஹாதியல் அப்படிங்கிறவரோட அம்மா தொழுதுகிட்டு இருந்தாங்க. தொழுதுகிட்டே இருக்கும்போது அவங்களோட கை காலெலாம் ரொம்ப நடுக்கிக்கிட்டே இருந்துச்சு. இதை பார்த்த ஹாதியல் என்பவர் யோசித்தார், ஒரு சட்டியில் அதில் நெருப்பை மூட்டி அம்மா கிட்டே போய் வச்சிடலாம், அப்போ தான் அம்மாவுக்கு இதாகாது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தாங்க. அதே மாதிரியே சட்டியில் நெருப்பு மூட்டி போய் வச்சாங்க. தொழுது முடிச்சுட்டு அந்த ஹாதியல் என்பவரோட அம்மா கேட்குறாங்களாம், நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களாம். இல்லை, உங்களுக்கு ரொம்பவே நடுக்கிட்டு இருந்துச்சு, கை காலெலாம் ரொம்ப உதறிச்சு, அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன், என் தப்பா அப்படின்னா தப்புலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. தன்னுடைய மகனுக்காக ரொம்பவே துவா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் எப்போ வர குளிர்காலமாகவே இருந்தாலும் சரி, அவங்க எப்பொழுதுமே தன் அம்மாவுக்கு அதே மாதிரியே சட்டியில் நெருப்பு மூட்டி வச்சுக்குவாங்க. அவங்க தொழுகிற நேரத்துலலாம் சட்டியில் நெருப்பு மூட்டி வச்சு அவங்க அம்மாவுக்கு எந்த மாதிரியும் அந்த காற்று மூச்சில் ஏறாமல் இருக்கிற மாதிரி நெருப்பை வேறு சைடு ஓட்டி விட்டுருவாங்க. அது மாதிரி பண்ணதுனால அவங்க அம்மாவும் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அவங்களுக்காக துவாவும் செஞ்சாங்க. பார்த்தீங்களா நண்பர்களே, நாமும் நம்மளுடைய தாய் தந்தையருக்கு ரொம்பவே ஒத்தாசையாக இருக்கணும். அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். அவங்க நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நமக்கு அந்த மாதிரி பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வளர வளர நம்மளோட பெற்றோருக்கு நம்மளும் பணிவிடை செய்யணும். இன்றைக்கான கேள்வி, மதினா வேறெந்த பெயரில் குரானில் கூறப்பட்டுள்ளது? அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு இந்த கேள்வியோட ஆன்சர் தெரியுதோ கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம எப்பொழுதுமே பெற்றோருக்கு அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும், பணிவிடையும் செய்யணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெலக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம எப்பொழுதுமே தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா பரகாத்துஹு. இந்த அனைத்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அது என்ன கேள்வினா, ஒரு முஸ்லீமுக்கு இவ்வுலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தோம். இதுக்கு ஆதாரம் சஹீஹ் முஸ்லீம் 5663 இருக்குது. இது கரெக்டான ஆன்சர் என்னான்னு பார்ப்போம். அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவ்வுலகம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு சிறைச்சாலையாகும். இதுதான் சரியான பதில். இதுக்கு யாரெல்லாம் சரியாக பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். முகமது இத்ரீஸ் வடகரை அப்படின்ற சகோதரரும், நைனா முகமது அலி ஜெகதாப்பட்டினம் அப்படின்ற சகோதரரும், ராஜா முகமது கட்டுமாவடி அப்படின்ற சகோதரரும் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ். இன்றைக்கும் இந்த வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். இதுக்கும் நிறைய நபர்கள் பதில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இன்னும் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.